இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே இதயங்கள் மலரட்டுமே நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். ஆண்டவருக்குரியவர்களே, துரைமகன் இயேசுவின் பெயரால் பாஸ்கா காலத்தின் 6 திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் இயேசுவுக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்மோடு என்றும் இருக்கும்படியாக தூய ஆவியார் என்ற துணையாளரை இயேசு நமக்கு அளித்துள்ளார். தூய ஆவியாரால் வழி நடத்தப்படும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு கேட்ப இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளை அன்பு செய்கிறவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று ஒரு முக்கியமான வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இது எங்கள் வாழ்விற்கு இந்த தருணத்திலே மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. இறைவன் எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்ற நம்பிக்கையின் அடையாளமாக இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். முக்கியமாக இந்த உலகம் ஒரு பயத்திலே அடங்கி கொண்டிருக்கிறது. இந்த நோயினால் பல விதமான உள்ளங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான நபர்கள் என்ன செய்ய போகிறோம் என்று எதிர்காலம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற அந்த நம்பிக்கை தரும் இறைவனின் வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மருந்தாக அமைய இந்த திருப்பலி மூலமாக சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து இந்த நேரத்திலே இறைவனின் பாதத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, தாயும் தந்தையுமானவரே, இதுவரை கடந்த காலங்களில் எல்லாம் எங்களை நீர் வழி நடத்திய கிருபைக்காக இந்த திருப்பலியின் மூலமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நான் உங்களை என்னாலும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லிய வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் தொடர்ந்து நடைபெறும். உமது அருளும் ஆற்றலும் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிநூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம்.
அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்கும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தார். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரக்க குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நாளில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமிலுள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்று சமாரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பன தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. இரண்டாம் வாசகம் தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரெனப் போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவீர்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாய் இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகி அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடிருந்து அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வாக்கியங்கள் 15-21 வரை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும், நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்கிறார் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? கொரோனாவை பற்றிய ஒரு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நாங்கள் வென்றுவிடலாம் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு இன்று உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என நான் நம்புகிறேன். அதற்கான மருந்து இல்லை. அது எதிர்காலத்தில் என்ன செய்யப்போகுது என்ற அறிகுறி தெரியவில்லை. ஆனால் அது நாங்கள் சுய கட்டுப்பாடோடு இல்லாமல் இருந்தால் பற்றி கொள்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. சுய கட்டுப்பாடோடு இருப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு விதமான முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. தனி மனித சுய ஒழுக்கத்தோடும் நாங்கள் வாழ பழகி கொண்டும் வருகிறோம். மொத்தத்தில் தொடர்ந்து நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை கழிப்பதற்கு இறைவனிடம் சிறப்பாக வரம் கேட்போம். அந்த வரத்தை தாண்டி இன்று நற்செய்தியின் மூலமாக இறைமகன் இயேசு எங்களுக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன். அத்தகைய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வரி இனி வருகின்ற நாட்களில் வரம் கொடுக்கும், வாழ்வு கொடுக்கும், வல்லமை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், ஒரு சிறிய ஒளி தீபமாக ஒரு சமூகத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக கூட இருக்கும் என நான் நம்புகிறேன். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. இந்த பாட்டை பல நேரங்களில் பல இடங்களில் கேட்டிருப்போம். பாடும் பொழுது ஏதோ நம்பிக்கை பிறக்கிறது. கடல் கடந்து போனாலும், காரில் வந்து சூழ்ந்து கொண்டாலும், எத்தகைய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், சூழ்நிலைகள் மாறும் நான் மாற்றி அமைப்பேன், உங்களின் வாழ்வில் சின்ன ஒளியை நான் மீண்டும் ஏற்றுவேன் என்று ஒரு துணி எனக்குள் தோன்றி கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை தோன்றுகிறது அல்லவா? இன்று நாங்கள் யோசித்து பார்ப்போம், இந்த நாள் முழுவதும் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எத்தகைய நிலைகளில் திக்கற்றவர்களாக இருந்திருக்கிறோம், யாருமே இல்லாத ஒரு கட்டத்தில் இருந்திருப்போம் அல்லவா? அப்படி நம்ம இன்று யோசித்து பார்ப்போம், என்ன நடந்திருக்கு, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்திருக்கு. கொஞ்சம் வசதியாக இருந்திருப்போம், கஷ்டப்பட்டிருந்தாலும் மூன்று வேளை சாப்பாடும் போதுமான வசதிகளும் பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்வியும் கணவருக்கு நல்ல வேலையும் வீட்டில் இருக்கின்ற எல்லா விதமான ஆட்களுக்கும் உடல் உள்ள பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமாக இருந்திருப்போம். ஆனால் என்றாவது எங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், யாருமே இல்லாமல் ஒரு திக்கற்ற நிலையில், திசையற்ற நிலையில் நொடிந்து எங்களையே நாங்கள் நொந்து கொண்டிருந்திருப்போம். அப்படி ஒரு தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கிறேன். 1997 கிட்டத்தட்ட எனது தாய் மண்ணிலே போரின் உச்சம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது, எனது அம்மாவும் அப்பாவும் அக்காவும் நானும் எனது சித்தப்பாவும் இணைந்து எப்படியாவது கடல் மூலமாக தப்பித்து அருகில் இருக்கின்ற தொப்புள் கொடியான இந்தியாவுக்கு சென்று விட வேண்டும், எனது பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க விட வேண்டும் என்று எனது அம்மா ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஊராக நடந்து 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 இறுதியாக ஒரு கடல் எல்லையில் நின்று கொண்டிருந்தோம். இருந்தது எல்லாம் விற்றுவிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து இரவோடு இரவாக சிறிய படகிலே கிட்டத்தட்ட 30 மேல் ஏறி இந்தியாவிற்கு செல்வதற்காக அந்த நின்று அந்த தருணம் இன்று நான் யோசித்து பார்க்கிறேன். திக்கற்ற நிலை, திசை தெரியாத நிலை, ஒரு பக்கம் சவுக்கு மரங்களாக தெரிந்தது. எனக்கு 12 தான், ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கால் சட்டை, எனது கையிலே ஏதும் இல்லை, எனது காலிலே செருப்பு இல்லை, எனது அப்பா அம்மாக்களின் அம்மாவின் கழுத்திலே நகை இல்லை, அக்காவின் கழுத்திலே நகை இல்லை, அப்பாவிடம் எதுவும் இல்லை, 1-2 பைகளோடு மட்டும்தான் அந்த படகை நம்பியவாறு
படகோட்டிகளை நம்பியவார். ஏதாவது ஒரு திசை தெரிந்தால் காணும் என்று ஒரு தொடங்கிய அந்த பயணம் என்று நினைத்து பார்க்கிறேன் ஒரு திக்கற்ற நிலையாக தெரிந்தது. பயணம் தொடங்கிய அந்த இரவு நேரத்தில் நிலவு மட்டும்தான் எங்களோடு துணையாக இருந்தது. எங்கள் கைகளிலே ஜெபமாலையும் அப்பொழுது அப்பப்போ அலைகளும் வந்து எங்களுக்குள்ளே எங்கள் படகுகளுக்குள்ளே வந்து தங்கிக் கொண்டிருந்தன. எங்களோடு பயணித்த பெரியவர்கள் அலையின் வழியாக வந்து தண்ணீரை எடுத்து வெளியே ஊற்றி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய அம்மாக்கள் எல்லோரும் இணைந்து ஜெபமாலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் அலைகளெல்லாம் தாண்டி படகுகள் போக போக பயம் தொற்றி கொண்டது. இந்த பக்கம் இருந்து யாராவது பார்த்து விடுவார்களோ, அங்கிருந்து யாராவது லைட் அடித்து விடுவார்களோ, யாராவது சுட்டு விடுவார்களோ, இந்த கரை எப்பொழுது வரும், மறுகரை என்றால் எந்த கரை வரும், யாராவது வழிகாட்டுவார்களோ. திக்கற்ற நிலையில் கிட்டத்தட்ட நாங்கள் இருந்த அந்த ஞாபகம் இப்பொழுதும் ஞாபகத்திற்கு இருக்கிறது. அதையும் தாண்டி பயணிக்கும் பொழுது இரண்டு இன்ஜினில் ஒரு இன்ஜின் பழுதா போயிடுச்சு. ஒரு இன்ஜினை கொண்டு தான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். கால சுண்டைகள் அழுத்தமாக இருந்ததனால் ஒரு சின்ன குட்டி தீவிலே ஒரு கொஞ்ச நேரம் இறங்கி அங்கு ஒரு அந்தோனியார் சுரூபம் இருந்தது. அந்த அந்தோனியார் சுரூபத்தை சுற்றி எல்லோரும் இருந்து அழுது கொண்டு அங்கிருந்த தென்னை மரத்திலே தேங்காயை புடுங்கி பசியாக நின்று மீண்டும் காற்றழுத்தம் குறைந்தவுடன் அதே படகிலே ஏறி வேளாங்கண்ணி மாதாவே, மடுமாதாவை போல உண்மை நினைச்சு நாங்கள் பயணிக்கிறோம் தாயே, எங்களை கொண்டு போய் இந்த ராமேஸ்வர கடற்கரையில் சேர்த்துறம்மா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் மீண்டும் படகில் ஏறி பயணித்த அந்த திக்கற்ற நிலை இப்பொழுதும் ஞாபகத்துக்கு வருது. பாதி தூரம் கடந்து போகும் பொழுது பாதியிலே போய்விடுவோமோ அல்லது ஏதாவது ஒரு வழி கிடைக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு தூரத்திலே கலங்கரை வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சம் தெரிந்த அந்த தருணம் நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தாலும் கொஞ்ச தூரம் கடல் இன்னும் இருக்கிறதே, ஏதாவது நடந்து விடுமோ என்று ஒரு திக்கற்ற நிலை இருந்ததல்லவா, அது இன்று மனதுக்குள் வாழ்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அருகே போகும் பொழுது அந்த படகோட்டிகள் எங்களை கழுத்தளவு தண்ணீர் இறக்கிவிட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி போன பொழுது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லு முள்ளுமாக நடந்து இன்னொரு பகுதிக்கு சென்று காலை உணவிற்காக மயக்கத்தோடு காத்து கிடந்த அந்த திக்கற்ற நிலை இப்பொழுது ஞாபகத்திற்கு வருகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்கப் போவதும் இல்லை. இந்த அனுபவத்துக்கு தாண்டி இன்னும் மிக கொடூரமான கஷ்டமான வலி தாங்க முடியாத அனுபவங்களையும் திக்கட்ட சூழ்நிலைகளையும் நீங்களும் கடந்து வந்திருப்பீர்கள் என்று யோசித்து பார்ப்போம். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இன்றைய வாசகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஒரு வரி சாதாரண விபிலிய வரி மட்டுமல்ல, இயேசுவில் பிரியமானவர்களே, இது வரலாற்று நடந்த அனுபவம் இயேசு கிறிஸ்து மூலமாக தொடர்ந்து இன்று வரை நிலைத்து நிற்கிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்பது சாதாரண வரியில், அது ஒரு வரலாறு, அது வரலாற்றின் அன்பின் வெளிச்சம். பலரின் வாழ்விலே இந்த வாக்கியம் வாழ்ந்திருக்கிறது, வரமாக கிடைத்திருக்கிறது. நம்புங்கள் இயேசுவில் பிரியமானவர்களே, நான் போகிறேன், உங்களுக்கான ஒரு துணையாளரை அனுப்புகிறேன். எப்படிப்பட்ட வாக்கியங்கள்! உங்களை விட்டு நான் போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டு விட்டு நான் பாதியில் போகிற கடவுள் அல்ல. உங்களுக்கான ஒரு துணையாளரை அனுப்புவேன். இந்த வாசகத்தை நான் வாசிக்க வாசிக்க என் ஞாபகங்கள்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டே இருந்தது. 20 வருடங்கள் கழித்து மீண்டும் என் தாய்மண்ணை நோக்கி நான் பயணிப்பதற்கு தயாராகும் போது இறுதியாக எனது நண்பர்களோடு என்னோடு இறுதி வரை பயணித்தவர்களோடு என் உடன்பிறவா தம்பிகளோடு இணைந்து இறுதி திருப்பலி ஆற்றிய அந்த தருணத்தை இன்று நினைத்து பார்க்கிறேன். அன்று திக்கற்ற நிலை என்று நான் சொன்னேன் அல்லவா, அது எல்லாமே மறைந்து போனது. அது எல்லாமே என் வரலாற்றின் பக்கத்திலே அனுபவங்களாக இருந்தது. அந்த அனுபவத்தின் மூலமாக கடவுள் என்னை மீட்டெடுத்து வந்து ஒரு புதிய அற்புதமான கருவியாக, தனக்கேற்ற கருவியாக அன்றைய நாளில் நிறுத்தி வைத்தார். எனது நண்பர்களோடு சேர்ந்து நான் திருப்பலி ஆற்றிய பொழுது என் கண்ணீரிலே கண்ணீர் எட்டி பார்த்தது. திக்கற்ற நிலையில் நான் உங்களை விட்டு விட மாட்டேன்,
நான் ஓடிப்போகின்ற கடவுள் அல்ல. உங்களோடு வழி நடந்து உங்களுக்கு பாதுகாப்பாயிருந்து உங்களுக்கு ஒளியாய் வழியாயிருந்து உண்மையாயிருந்து உங்களோடு கரம் பிடித்து நடத்துகின்ற ஒரு அற்புதமான வரம் நான். அதை உணர்த்தி இருக்கிறார் என் வாழ்வில். இறுதியாக விமான நிலையத்திற்கு நான் வந்த பொழுது எனது நண்பர்கள் வந்திருந்தார்கள், எனது தம்பிகள் வந்திருந்தார்கள், என்னோடு பயணித்த அருள் சகோதரிகள் வந்திருந்தார்கள், இறுதி வரை என்னோடு இருந்தவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த நேரம்தான் என் மனது கனத்து நின்றது. நான் எதையோ இழப்பது போல் இருந்தது. அந்த இழப்பு எதனால் தெரியுமா? நான் பிரியமானவர்களை நேசித்தவர்களை இப்பொழுது நான் இனிமேல் சந்திக்க முடியாதுன்ற ஒரு வருத்தம். இதுவரை என்னோடு பயணித்தவர்களை விட்டுவிட்டு நான் இன்னொரு பாதையில் பயணிக்கப் போகிறேன். இன்னொரு புதிய ஒரு குறிக்கோளுக்காக அந்த வழி மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு கனமாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் என்னை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்தார்கள். எனக்கும் கண்ணீர் வந்தது. அந்த பிரிவு உபச்சாரம் இருக்குதல்லவா, அது எனக்கு வலி கொடுத்தது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசுவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தனது பாதம் கழுவிய சடங்கிற்கு பிறகு தான் அன்பு செய்த சீடர்களை விட்டு பிரியப் போவர் என்று தெரிந்ததும் தன் உள்ளத்திலிருந்து இத்தகைய வார்த்தைகளை இறக்கி வைக்கிறார். சாதாரண வார்த்தைகள் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இனி உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன், உங்களுக்கான அத்தகைய துணையாளர் நான் அனுப்புவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். எப்படி இருக்கிறது? அப்படித்தான் என்னால் உணர முடிந்தது. அந்த நேரத்தில் எனது நண்பர்கள் என்னை வழி அனுப்பும் பொழுது அந்த பிரிவு உபச்சாரத்தை நான் நினைத்து பார்த்தபோது என் மனம் கனத்து போனது. ஆனால் என்னால் இத்தகைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்த முடியவில்லை. நான் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன், இயேசுடைய மனநிலையில் நின்று பார்க்கிறேன், இயேசு கொண்டிருந்த அந்த பக்குவத்தை நான் உள்வாங்க பார்க்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த பக்குவம் தேவைப்படுகிறது. என இயேசுவை பிரியமானவர்கள், நான் ஒரு கஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கும் போது என்னை விட கஷ்டப்படுகிறவர் ஒருவர் என் கண்முன்னால் தோன்றினால் எனது கஷ்டங்கள் எல்லாம் மறந்து அவர் தோளிலை நான் தட்டிவிட்டு கையை பிடித்து தூக்கிவிட்டு முடிந்தால் இன்னும் கொஞ்சம் காசு அவரிடம் கொடுத்து விட்டு கவனமாக இருங்கள், எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி என்றால் என்னால் சொல்ல முடிகிறதா? இயேசுவால் சொல்ல முடிந்தது. இயேசுவால் சொல்ல முடிந்தது. இயேசுவால் மட்டும்தான் அதை சொல்ல முடிந்தது. இயேசுவால் சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அந்த அன்பு, அந்த அன்பினால் பிணைக்கப்பட்ட அந்த நட்பு, தன் நண்பரிடம் சீடர்கள் மேல் வைத்திருந்த அளவிட முடியாத அன்பு. அவர்கள் இப்படி உணர்ந்து விடுவார்களோ, இப்படி பயந்து விடுவார்களோ, இத்தகைய நிலைக்கு தள்ளப்படுவார்களோ, இப்படி அவர்கள் பயந்து ஒடுங்கினால் நாளைக்கு என்ன செய்வார்களோ என்ற ஒரு அச்சம் அவருக்குள் ஏற்படுகிறது. அவருடைய அச்சத்தை குறைப்பதற்காக தன்னுடைய துன்பங்களை எல்லாம் மறைத்தவாறு அவர் சீடர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். இங்கே ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இரண்டு நாட்கள் கழித்து, மூன்று நாட்கள் கழித்து நான் சாக போகிறேன் என்று தெரிந்த பிறகு சாதாரண காய்ச்சலோடு இருக்கிறவருக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியுமா? பாதம் கழுவும் சடங்கு வரும் பொழுதே சீடர்களுக்கு சந்தேகம் வருகிறது. அது முக்கியமாக இன்று நாம் வாசித்த பகுதியிலிருந்து முன்பகுதியை பார்த்து கொண்டு சொன்னால் சீடரின் காலடிகளை இயேசு கழுவுகின்ற பகுதி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இயேசுவை காட்டி கொடுப்பவரை பற்றிய ஒரு பகுதி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இயேசு புதிய கட்டளையை கொடுக்கின்ற பகுதி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பேதுரு மறுதளிப்பார் என்ற முன்னறிவிப்பை பற்றிய பகுதி வருகிறது. இதெல்லாம் எப்படி தோணுகிறது உங்களுக்கு? எனக்கு இந்த பகுதிகளை எல்லாம் நான் திருப்பி பார்க்கும் பொழுது நான் இயேசுடைய மனநிலையில் அன்று அமர்ந்திருந்தால், பாதம் கழுவும் சடங்கிற்கு நான் அமர்ந்திருந்தால், பாதம் கழுவி சடங்கு முடித்த பிறகு அவர்களை ஆழமாக நேசித்த பிறகு அவர்கள் பாதம் வரை குனிந்து கழுவி முத்தமிட்டு நான் செய்வது போல் நீங்களும் செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையிட்ட பிறகு அந்த கூட்டத்திலே ஒருவர்
காட்டி கொடுக்க இருக்கிறார் என்று தெரிந்ததும் அந்த மனநிலை எப்படி இருக்கும்? நான் இருந்திருந்தால் நொந்திருப்பேன். சில வேளை நான் பொறுமை இழந்து யூதாஸை பார்த்து சொல்லியிருப்பேன், யூதாஸ் நான் இவ்வளவு செஞ்சேன், இந்த 3 வருடமாக உங்களை நான் யாரிடமும் விட்டு கொடுக்க முடியாதவாறு நேசித்தேன், அளவு கடந்த விதமாக நான் உங்கள் எல்லோரிடமும் நான் அன்பு செலுத்தினேன், இதை காட்டி கொடுக்க போறியாப்பா, ஏயா ஏன் கேட்டிருப்பேன். அதன் பிறகு நான் புதிய கட்டளையை கொடுக்கிறேன், இயேசுடைய மனலை நான் பார்க்கிறேன், நான் செய்வது போல் நீங்களும் செய்யுங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் நான் பாவம் ஏதும் செய்யல, யாரையும் பகைத்துக் கொள்ளல, பகைத்துக் கொண்டேன் எதற்காக? பரிசேயர்கள் சதுசேயர்கள் அதிகாரத்தில் உள்ளோர்கள் ஆட்சி செலுத்துவர்கள் ஏழைகளுக்கு எதிராக குற்றம் செய்த போது பகைத்துக் கொண்டேன், அது வேறு, நான் வீண் பழி போடவில்லை, உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன், என்னை தேடி வந்தவர்களுக்கு நான் புதுமை செய்தேன், புண்ணியம் செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் ராயப்பா, நீ என்னை மறுதளிக்கப் போகிறாய், எப்படி உன்னால் முடிகிறது? 3 வருடம் நீ என்னோடு இருந்து எப்படி என்னால் உன்னால் மறுதளிக்க உனக்கு மனசு வர இருக்கிறது என்று நான் கேட்டிருப்பேன். இதெல்லாம் தெரிந்திருந்தும் தன்னை காட்டி கொடுக்க போகிறவர் என்று தெரிந்திருந்தும், மறுதளிக்க போகிறவர் என்று தெரிந்திருந்தும், இவர்கள் என்னோடு இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைமகன் இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களை அன்பு செய்கின்ற அந்த ஒரு உச்சம் இருக்குதல்லவா, அது உங்களுக்கும் எனக்கும் என்று தேவைப்படுகிறது. என்னுடைய சுயநலத்தின் பார்வையில் பார்க்காமல் பிற நலத்தின் பார்வையில் பார்த்து அவர்கள் பலவீனங்களோடு தொடர்ந்து கழிந்து விடாமல், அவர்கள் பலவீனங்களோடு தொடர்ந்து வாழ்ந்து விடாமல், அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் உணர்ந்தவாறு துணையாளருடைய உதவியை பெற்று அடுத்து என் பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை இயேசு இன்று அவர்கள் மத்தியில் விதைப்பதற்காக ஒவ்வொரு சின்ன சின்ன அறிவுரைகளாக சொல்லிக்கொண்டே உள்ளம் கலங்க வேண்டாம். கடந்த வாரம் பார்த்தோம், இன்று இதே வாரம் உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களாலும் என்னாலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை வரமாக கொடுக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். உண்மையாகத்தான் நாம் யோசிக்கின்ற இந்த தருணத்தில் இயேசுடைய மனநிலையில் இருந்து பார்க்க உங்களையும் என்னையும் நான் அழைத்தேன் அல்லவா? அதே மனநிலையில் சீடர்கள் இருந்த மனநிலையில் இருந்து நாம் கொஞ்சம் யோசித்து கூட பார்ப்போம், அதையும் யோசித்து பார்ப்போம். அந்த இயேசு இருந்த மனநிலையில் நாங்களும் யோசித்து பாருங்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் சீடர்களாக இருந்தால் இருந்திருந்தால் நீங்களும் நானும் எப்படி இருந்திருப்போம்? 3 வருடம் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, போற இடமெல்லாம் அவங்களை கூட்டிட்டு போனாரு, அவர்கள் கொடுக்குற மரியாதை எங்களுக்கும் இருந்துச்சு, அவரே உணவெல்லாம் கொடுத்தார், அதில் எங்களுக்கு கிடைச்சிச்சு, புதுமையை செய்யும்போது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, அதில் எங்களுக்கும் ஒரு பெருமை, இப்படித்தான் நானும் நினச்சிருப்பேன். உண்மையில் இயேசுவோடு உடன் இருந்ததில் எனக்கு ஒரு பெருமை இருந்திருக்கும், ஆனால் இப்பொழுது 3 வருடம் கழித்து அவர் ஒரு சாவை சந்திக்க போகிறார், அவரை கொல்லப் போகிறார் என்று இவரே சொல்கிறார். அப்படியானால் நான் நழுவிடலாமா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடலாமா? இவர் திரும்ப திரும்ப இப்படியே சொல்றாரு என்ற மனநிலையில் நீங்களும் நானும் சில வேளை இருந்திருக்கலாம். இந்த பீட்டரை பாருங்களேன், மறுதளிப்பிராய் என்று இயேசு சொல்கிறார், மறுப்பு சொல்லவே இல்லையே, யூதாஸ் நீ தான் காட்டி கொடுக்க போறாய் என்று சொல்கிறார், மறுப்பு சொல்லவே இல்லையே, நீங்களெல்லாம் என்ன ஓடிவிட போறீங்களா என்று கேட்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்திருந்தால், ஆண்டவரே நாங்கள் ஓடிட மாட்டோம், காட்டி கொடுக்கல மாட்டோம், மறுதளிக்க மாட்டோம், உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், உங்களோட நாங்கள் கடைசி வரைக்கும் வருவோம், உங்களோட தான் சாவோம், இந்த உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? இப்பொழுதே அங்கு சீடர்களுக்கு பயம் பற்றி கொண்டதென்றால் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருந்திருக்கும் அந்த மனநிலை? எங்களை இதுவரை வல்லமையோடு வழிநடத்திய இயேசு பெருமான் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட போகிறார் என்று அவரே சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் நாங்களும் ஓடிடலாம் என்று மனநிலையில் இருந்திருப்போம் அல்லவா? இயேசுடைய மனநிலையிலும்
சீடர்கள் மனநிலையிலும் என்று நாங்கள் யோசித்து பார்த்து இந்த திருப்பலியை சிறப்பாக நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். முக்கியமாக இயேசு கொண்டிருந்த மனநிலை எங்களுக்கு வேண்டும் என்று சிறப்பாக வேண்டுவோம். தான் சந்திக்கப் போகின்ற துன்பக்களம் நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்த இயேசு அவற்றை தன் சீடர்களுக்கு சொல்லி காட்டாமல், அதையே திரும்ப திரும்ப சொல்லி அவர்களுக்கு உதவி கலைக்காமல், அவர்களுடைய திட்டத்திற்கேற்றவாறு அவர்களை வழிநடத்தி தன்னுடைய துன்பத்தை மறைத்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார் அல்லவா? அந்த புண்ணியத்தை இன்று வரமாக கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்குள் பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் திக்கற்றவர்களாக விடவில்லை என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இதோ அந்த கொரோனா நிறைந்த இந்த ஒரு மோசமான காலகட்டத்திலும் எங்களை நீர் திக்கற்றவர்களாக விடாமல் சின்ன சின்ன துன்பங்களின் மூலமாக எங்களை தொடர்ந்து நீர் வலுவேற்றி வருது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இத்தகைய சூழ்நிலையில் நாங்கள் எங்களை தேடி வருகின்ற ஏழை எளிய உள்ளங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை, அதே எங்களுக்குள் ஏற்பட்டுள்ள துன்ப கலகங்களை நாங்கள் அனுபவங்களாக ஏற்படுத்தி கொண்டு அதை சந்திக்கின்ற மனப்பக்குவத்தோடு மற்றவர்களுக்கும் ஆறுதல் வார்த்தைகளும் அன்பு காரியங்களும் செய்ய இறைவரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் திக்கற்றவர்களாக விடமாட்டார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது அனைவரும் இணைந்து எங்களது நம்பிக்கை அறிக்கையை இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், படைக்கப்பட்டன. அடக்கம் செய்யப்பட்டார், மறைமுருகனின்படி மூன்றாம் எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வத்தின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்ற இந்த நேரத்திலே எங்களது இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் மன்றாட்டுகளாக அவரின் பாதத்திலே இப்பொழுது சமர்ப்பிப்போம். அன்பின் ஊற்றே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரின் வழியாக உமது அன்பின் நற்செய்தி விரைந்து பரவவும் மக்கள் அனைவர் மீதும் தூய ஆவியார் பொழிந்திடவும் உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு பொழிபவரே இறைவா, உலகில் பசி, நோய், வறுமை, அடக்குமுறை போன்றவற்றால் துயருறும் மக்கள் அனைவரையும் உமது அன்பின் அரவணைப்பில் புதிய விடியலை காண உதவுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆபத்துக்களிலிருந்து எம்மை காத்து வழிநடத்தும் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்கள் இணைந்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்தவும் அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் உம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டி மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரையும் விரைவில் குணமடையவும்
மரணமடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எம் வாழ்வில் உம் வார்த்தைகளாலும் நீ செய்யும் அற்புதங்களாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கை மேன்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவர்களுடன் தங்கியது போல எம் இல்லங்களில் தங்கி எங்களுக்கும் உம் ஆசிர் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களது குடும்பம், எங்களை சுற்றி இருக்கின்ற உறவுகள், எங்கள் சொந்த பந்தம், எங்களுடைய சமூகம், எங்களது நாடு, எங்களது உலகம், உலகத்தை ஆளுகின்ற தலைவர்கள் எல்லோருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். விடை கிடைக்காத ஒரு கேள்வியோடு நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நோயின் தாக்கம் எப்பொழுது குறையும்? இந்த நோய்க்கான மருந்து எப்பொழுது கிடைக்கும்? இந்த கிருமியை யார் அழித்து விட முடியும்? இந்த விஞ்ஞானம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கடவுள் எங்கே இருக்கிறார்? பல ஏழைகள் இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு பலர் கஷ்டப்படுகிறார்களே. இப்படி பலவேறு விதமான கேள்விகள் எங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன தெய்வம் தனது திட்டத்தை நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதையை தொடர்ந்து வழிநடத்தவும், அதனேரம் இந்த மனித குலமானது தங்களது சுயநலத்தாலும் ஆசையினாலும் கடவுளை விட்டு பிரிந்து தூரம் போகாமல் கடவுளை பற்றி பிடித்தவர்களாக தொடர்ந்து வாழவும். நான் இந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வத்தின் வார்த்தை எங்கள் மத்தியிலே தொடர்ந்து வாழ்வாக ஒளிரவும், இறைவனின் ஆற்றில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, இதோ எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அரு புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே தாயே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமன்பாண்ட மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக நீர் அனைத்தையும் படைத்தி, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பி, அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார், அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார், இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனித நடைபெறோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்வதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்களின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய ஆவிய பிழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உண்மை நாங்கள் தாழ்ந்து அடைந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்து எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவிடவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருகவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திரும்ப ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித இன்னாசியார், புனித அன்னை திரெசா, புனித திருத்தூதர்கள், இவ்வளவில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை அன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த நற்புதமான ஜபத்தை இணைந்து பக்தியோடு உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது திருவிழா போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றனும் திருச்சூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியே ஒற்றுமே அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுடைய இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம். இதோ நான் உங்களை தீக்கத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தனது உடலையும் இரத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தானமாக தர வருகிறார். திருவிருந்துக்கு வருகை தந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆசை நன்மைக்கான ஜபம். என் இயேசுவே, நீர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நான் நேசிக்கிறேன். என் ஆன்மாவில் உண்மை கொண்டிருக்க நான் மிகவும் ஆசிக்கிறேன். இப்பொழுது நான் அருளடையாளத்தின் வழியாக உண்மை உட்கொள்ள முடியாமல் இருப்பதால் என் ஆண்டவரே, ஞான விதமாய் என் இருதயத்தில் எழுந்துருளிவார். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். என்னை முழுவதும் உம்முடம் ஒன்றிக்கிறேன். என்னை உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகுணவால் பரிவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை பராமரிப்பிலே என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம் அதன் நிறைவினில் இறைமை மலருமே, மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும்.